ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது. எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல அவனுக்கு. தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேலே. நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போல்லாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான், ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாரான். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார், அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு, ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா. இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானான். இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது? ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம்.
இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான், காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான், பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்றிருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும்படியே ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல, காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுது. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னான். ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாரான். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானான். இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார், டேய் நீ 100க்கு 10 மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு, வேற என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார், அழகான அரண்மனையில் அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகாக ஒரு மாளிகையை அந்த ஊர்லேயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடித்ததில் அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துட்றியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன், சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அந்த மாளிகை தீப்பெற்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சுருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியோ என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன், இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல் 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க, இதை விட அழகான மாளிகையை நாம் புதுசாக கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுற்றி நின்று எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனால் வித்தது பேச்சு அளவில் தான், இனிமே தான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்கள் கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காக தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டுதுன்னா. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தாவன் சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு சம்பவம். இதிலிருந்து என்ன தெரியுது, அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது, அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது, மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. அந்த நிலை வந்து வரணும், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம்,
ஆனால் பற்றில் விழுந்துடக்கூடாது. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகிற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரே அசதியாக இருக்குது, என்னை சோதிச்சு பாருங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதை பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு, நீ எவ்வளவு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாராம். ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது, அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரிச்சாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மன்னா, நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புறப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளவு பெருசாக இருக்கணும், அது இத்தனூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே, இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னு. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசகம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கேருந்து ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுகிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா, நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா,
ஏண்டா அப்படி சொல்கிறேன் இருக்கார் அப்பா, நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா பையன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சி போச்சு. ஜனங்களும் சரி மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி அவரை அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன, இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்லை, மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த புள்ள ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும்.
அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம், ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார், அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்டீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சிட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம், தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் எதுவும் ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வலையில் கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம், குடும்பம் இருக்கிற நிலையில இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வலையில் காணலை. வலையில் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா என்னை அடிக்காத, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வலையில் கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான், நீ ஒரே ஒரு வலையில் மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்னைக்கு நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வலையிலையும் கொடுத்துட்றேன் அப்படின் இருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு, அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் தகைச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்கள பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏ, எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரண்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானான். அவன் ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், 1 மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடியிருக்கக்கூடாது, எடை கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது, என்ன சொல்கிற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போயிட்டுது, குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி, 1 நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா, உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டு குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிக்கிட்டு போனான்.
மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டுது, எடை கூடல, அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அது உடம்பில் ஒட்டும். அவசரத்துலேயும் பயத்துலேயும் சாப்பிட்டா அது சரியாக ஜீர்ணமாகாது. இன்னொரு ராஜா இருந்தார், அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா, ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான், அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறலை, அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துலேயே அதை பற்றி ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம். தலையில் ஒரு கந்தலை சுற்றியிருந்தார். உடம்பு பூரா சேறு, ரொம்ப ஏழை. ஏறு ஓட்டிகிட்டு இருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார். இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் அவர் ஏழையாக தெரியல. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாராம். வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கிற ராஜா அவர். அவரும் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார். இந்த ஆள் ரொம்ப ஏழைங்கிறது அவர் பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை, உடம்பும் இழைச்சி போயிருக்குது, வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கண் குழி விழுந்து போயிருக்குது. அதனால் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஐயா பெரியவரே, இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம். பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூரா உழவு ஓட்டியாகணும், அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாராம் அந்த பெரியவர். என்ன அவ்வளவு அவசரமா, மீதி இருந்தால் நாளைக்கு உழுதுவப்படாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா. எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது, இது எங்கள் முதலாளியோட நிலம், இதை பூராவும் உழுது முடித்தாதான் அவர் கூலி கொடுப்பார். நான் கூலிக்கு உழுதுகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார். வரப்பில் நடந்து அந்த பெரியவர் கிட்டேயே போனாராம். சரி, ஒரு நாள் பூரா உழுதான் உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார். எட்டனா கூலி கிடைக்கும்னாராம் அவர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல. இவ்வளவு தானா, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம். ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார், ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார். அது சரி, எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாரான். எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன், ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன், ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன், ஒரு குறையும் இல்லைன்னாரான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலேன்னு இருக்கார். ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டனா செலவாகுது, வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க, அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது, அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோட என் வீட்டில் வந்திருக்கிறா, அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது தர்மம். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி, பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க, அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான். அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாரான். இப்போ ஊழியருக்கே நிலம் சொந்தமாயிட்டது. அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்கப்படாது. கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார், எப்படி திருப்தியாக வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில்
உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால் அவர்கள்ட்டேருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையிறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட விற்றுட்டு சந்தையில் போய் வேற அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு. பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்டேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிமாங்க. ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா, உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்காரு இன்னொருத்தர். என்கிட்ட இருந்தது பூராவையும் என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன், எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல, அதுதான் நிம்மதிக்கு காரணம்ன்றிருக்கான். உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். மொத்தமாக ஒரு 50,000 ரூபா இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. இல்லைங்க, அவ்வளவும் கடன், அதை தான் பிரித்து கொடுத்துருக்கேன் பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு நானும் அவன்.